ංවිධාන වෙනකොට ආණ්ඩුව කඳුවය ඇසධනවා ජල යල්ල එනවා අපි දුවන මේක තමයි තෙක් කල් අප දින නලාචිර පේරල්. தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்களை தவிர மக்களின் பிரச்சனைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை இந்த நாட்டை மிகவும் அதிகார போக்குடன் ஆண்ட ஜே ஆர் ஜெயவர்தன கூட இவ்வாறு பழிவாங்கல்களை மேற்கொள்ளவில்லை ஒரு பக்கம் ராஜபக்ச குடும்பத்தையும் மறுபுறம் அரசியல் பழிவாங்கல்களையும் மேற்கொள்கின்றார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது கருத்து வெளியிட்டால் அவர்களை கைது செய்கின்றார்கள் கைது செய்வதால் குரலை நசுக்க முடியாது நாடு பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது தேசிய சொத்துக்களை வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்கின்றனர் ஆகவே இந்த அரசாங்கத்தை விரட்டியடி அல்லது நல்வழிப்படுத்த பௌத்த பிக்குகளான நாம் இணைய வேண்டும் இந்த நாட்டின் மகாநாயக்க தேரர்களின் குரல் அவ்வளவு தரம் குறைந்துவிடவில்லை நாங்கள் இன்னும் சரியாக முன்னிற்கவில்லை எனினும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தவறுகளை அவகாசம் வழங்கினோம் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் நல்லாட்சிக்கு தொடர்ந்தும் வாய்ப்பு வழங்குவதா பௌத்த பிக்குகள் ஒன்றிணைந்து நாட்டை பாதுகாப்பதா எமது கடமை அமைதி காத்தது போதும் பௌத்த பிக்குகள் அனைவரும் இணைந்து வீதிக்கு இறங்கினால் மாத்திரமே நாட்டை காப்பாற்ற முடியும் விகாரைகளில் அரசாங்கம் தை நிறுத்திவிட்டு நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத வெளியிட்ட பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலபுடாத்தே தேரர் நாட்டில் தமிழ் இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளையும் சிறையில் அடைக்கும் செயற்பாடை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது ஒருபுறம் பொருளாதார வீழ்ச்சியடைந்து செல்கின்றது நாளை என்ன நடக்கும் என எவருக்கும் தெரியாது இந்த நாட்டின் ஆட்சியாளர்களை சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தங்களது கை பொம்மையாக பயன்படுத்துகின்றன இந்த நாட்டின் தலைவர் யாரென்று தெரியவில்லை அரசாங்கத்திற்குள் ஒற்றுமை இல்லை இந்த நாட்டின் பற்றாளர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்க வேண்டாமென நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் எமது பொறுமையை சோதிக்க வேண்டாம் என கூற விரும்புகின்றோம் விமல் வீரவன் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதனை தீர்த்து கொள்ளுங்கள் எனினும் நாட்டின் நீதி அனைவருக்கும் சமமனின் அதனை அர்ஜுன மகேந்திரனில் ஆரம்பிக்குமாறு நாம் கேட்டுக் புலனாய்வுத்துறை அதிகாரிகளை கைது செய்கின்றனர் மாற்றும் சூழலில் காணப்படுகின்றது போராட்டங்களை போலீசாரை கொண்டு அடக்குகின்றனர் சாதாரணமாக ஒரு ஆணுடன் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள முடியும் எனினும் ஆணும் பெண்ணும் அல்லாத ஒருவரிடம் பிரச்சனையை பேசி தீர்ப்பது கடினம் என்று ஓரினச் சேர்க்கை தொடர்பிலான சிக்கலே நாட்டின் தேசிய பிரச்சனையாக மாறியுள்ளது ஒளி அமைச்சர் வர்கள் இது தொடர்பிலேயே இன்று பேசுகின்றார்கள் நாட்டையும் எம்மையும் அளிக்கும் இந்த செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருநூறு வருடங்களின் பின்னர் நாம் மீண்டும் அடிமைப்பட்டுள்ளோம் வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றுகின்றார்கள் தமிழ் இனவாதிகள் இன்று தலை தூக்கியுள்ளனர் வடக்கு கிழக்கில் இருந்து புலனாய்வாளர்கள் வெளியேறியுள்ளனர் புலம்பெயர் தமிழ் இனவாதிகளை அரசியல் ரீதியாக எம்மால் தோற்கடிக்க முடியாமல் போயுள்ளது அதனை விமர்சிப்பவர்களை இன்று கைது செய்கின்றனர்